வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குக்கர்லயே ஈஸியா சூப்பரா டேஸ்டா ஒரு பன்னீர் புலாவ் செய்யலாம் வாங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். நீங்க நார்மல் ரைஸ்ல கூட செய்யலாம். தண்ணீர் அளவுகள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது போல பார்த்துக்கணும். 400 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கிறேன். பன்னீர் இந்த அளவு துண்டுகளா இருந்தாலே போதும். இதையும் நல்லா வாஷ் பண்ணி ஓரமா வச்சுக்கலாம். இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் பேலீஃப், நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ் எதுனாலும் 1-2 நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இது போல கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்துக்காக 7-8 பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் தட்டி எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எதுவுமே இல்லாமல் வெள்ளை நிறத்திலேயே இந்த புலாவ் செய்ய போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் 1/2 தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன். பன்னீர் துண்டுகளை சேர்த்து உடஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தேங்காய்பால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 கப் அளவுக்கு அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சில பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இன்னைக்கு எனக்கு வந்து 2 கப் அளவுக்கு தேவைப்பட்டதுனால 4 கப் சேர்த்துருக்கிறேன். இங்கே வச்சுருக்கக்கூடிய அரிசியை பொறுத்து தண்ணியினுடைய அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, இல்லை குறைச்சிக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு நான் ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். தண்ணி எதுவும் இல்லாமல் அரிசியும் உடஞ்சிடாமல் பன்னீரும் உடஞ்சிடாமல் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது போல் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். குக்கரை மூடிட்டு 1 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு குக்கர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா பாருங்க, சூப்பரா உதிரி உதிரியா பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் துண்டுகள்லாம் அப்படியே இருக்குது. ரைஸும் ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக இருக்குது. இதில் இப்போ கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையை மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான டேஸ்டியான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களுமே காலையில் கூட எழுந்திரிச்சு இதை டக்குன்னு செஞ்சிடலாம். கைப்பச்சடி ஒரு அப்பளம் இவ்வளவுமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் தான். வேறு எதுவுமே தேவையில்லை. குழந்தைங்க ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாசமாய் பாசமாய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.